தற்போது தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கு சோதனை வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த அமலாக்கத்துறை சார்ந்த விசாரணைகள் நடந்து வந்துட்டு இருக்கு. தற்போது பொன்முடி, அதாவது இது 2006 to 2011 இந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர் செய்த ஒரு தவறு, அது என்னன்னா ரெட் சாண்ட், இந்த சிவப்பு மண் செம்மண் இல்லையா, அந்த செம்மண் கடத்தல் சம்மந்தமாக இவர் மேலே அப்போ அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கேஸை வந்து தொடங்கிறது அமலாக்கத்துறையை சொல்லி இன்னும் பல விசாரணைகள்லாம் செய்து என்னென்னலாம் தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. பட் இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 2006 to 2011 இந்த காலகட்டத்திலே தவறு செய்தது அரெஸ்ட் ஆகியிருக்காருன்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒன்று அடுத்து இன்னொன்றுனா, தற்போது செந்தில் பாலாஜி இவர் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இவர் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது செய்த தவறு இது. அது எனக்கு ஆண்டு சரியாக தெரியல, 2015-16 இந்த ஆண்டில் ஏதோ ஒரு ஆண்டு அந்த டைமில் செய்த தவறை வந்து நாங்கள் மீண்டும் அமலாக்கத்துறை விசாரணை செய்கிறோம், என்னென்னலாம் தவறு நடந்திருக்கு அப்படின்ற முழு விவரத்தை அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சாங்க. அவர் மேலேயும் நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அவரும் ஒரு தவறு செய்தவர் தான். அந்த காலகட்டத்தில் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்கின ஒரு தவறு செய்தவர் தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2006 to 2011 இந்த காலகட்டத்தில் திமுகவில் இவர் பொன்முடின்றவர் தவறு செய்திருக்காரு. அப்போவே வேணும்னா அவரை அந்த கட்சியிலிருந்து நீக்கம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணாத அந்த தவறு செய்தவர்களுக்கு அந்த சீட்டுன்றத ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சது தான். என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மக்களாகி நீங்கள் ஓட் போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு ஓட் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு அவங்க தான் வந்து ஆட்சியில் நிற்கிறாங்க, அவங்க தான் வந்து ஓட்டும் போகிறீங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டும் போகிறீங்க, அவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது திரும்பி அவங்க எப்படி நல்லவங்களாம் வந்து செயல்பட முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. திமுக மட்டும் சொல்ல வரல, அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி, திமுகவில் தப்பு செய்கிறாங்க அதிமுகவில் தப்பு செய்யலை அப்படின்னு இல்லை. முதல்ல வந்து அதிமுகவில் தப்பு செய்யுது, அதுக்கப்புறமா திமுகவில் வந்தவர் தான் செந்தில் பாலாஜிலாம். பொதுவாக வந்து சொல்கிறது என்னென்னா, யார் எலெக்ஷனில் நிற்கிறா, யார் அவங்களோட பின்னணி என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஓரளவுக்காச்சும் தெரிஞ்சுங்க. உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்து ஓட் போடுங்கன்றதான் சொல்கிறோம். நீங்களே இப்போ பார்க்கும்போது தெரியும், இப்போ ரெண்டு பேருமே அந்த ஊழல் செஞ்சுருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே தான் வந்து இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுருக்காங்கன்றதை நீங்களே புரிஞ்சுங்க. அதனால தான் இந்த வீடியோ, அடுத்த வாட்டியாச்சும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்து ஓட் போடுங்கன்றத சொல்லத்துக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் தெரிவிங்க. அதாவது திமுகவில் தற்போது இரண்டு பேர் வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க, அதை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஊழல் செய்பவர்களுக்கு தான் இடம் வந்து இருக்கா, இல்லை வந்து நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் இடம் இருக்கா இல்லையான்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதுபோல் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்க கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.